அன்பார்ந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தியை கேட்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அன்பு மக்களே, இது இந்த நாளிலே இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தியானது கடந்த 4 வருடங்களாக நமது கரங்களிலே தவழ்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆதரவுக்கும் ஒத்துழைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதாநகர் பங்கு மக்கள் என்னோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களுக்குரிய வாசகங்களை வாசித்து நமக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். என்னோடு இணைந்து உதவி செய்கின்ற என் அன்புக்கும் பாசத்திற்குரிய மாதாநகர் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனம் மாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென் ஆமென். இன்று பொது காலத்தின் 27ஆம் வாரம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பழுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்கி போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஓர் எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு
மேலும் மிகுதியாகி கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுள்ளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்திற்கு என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உம் கோவிலை வந்தடைந்தது. பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறியவோமே, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி, காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்ய விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு சென்று அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவளே, ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக கொண்டாடுகிறோம்.
ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் இதயம் மகிழுதமா? ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் துன்பம் அகலுதமா என்று ஒரு கவிஞன் பாடியது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, மாறாங்க அவருடைய அனுபவ வார்த்தைகள். நாம் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அவை மலர் மாலையாக தாயின் பாதத்திலே வந்து சேருகிறது. எனவேதான் பக்தியோடு ஜெபமாலை ஜெபித்து உலக சமாதானம் பெறுங்கள், தினந்தோறும் ஜெபமாலை ஒப்புக்கொடுங்கள் என்று நம்முடைய தாய் அன்னை மரியாள் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையை சார்ந்த ஒரு அம்மா இதயத்தில் அடை போட்ட மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் 2.5 லட்சம் ரூபா அந்த ஆப்ரேஷனுக்கு செலவாகும் என்று சொன்ன அந்த சூழ்நிலையில் அந்த புனிதமான இடத்துக்கு வந்தாங்க. அதாவது அந்த அன்னை வாழுகிற அந்த புண்ணிய அந்த பூமியில் நான் படுத்து தூங்கினா நிச்சயமாக அன்னை வழியாக அன்னையினுடைய பரிந்துரை வழியாக சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தாங்க. அவங்க அந்த இரவு படுத்திருந்த பொழுது அன்னை அவங்களுடைய கனவில் தோன்றி, ஏம்மா நீ கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாத, உன் கையில் இருக்கிற அந்த ஜோமாலை எடுத்து நீ ஜெபி. ஒரு தடவை இல்லை, அந்த இரவு முழுவதும் அந்த அம்மா ஜோமாலை எடுத்து ஜெபிச்சாங்க. ஆப்ரேஷன் முன்னாடி மறுபடியும் அவங்க அந்த மருத்துவமனையில் சென்று செக்கப் செய்த பொழுது அந்த வியாதி இல்லை என்று சொன்னதாக அந்த அம்மா ஜோமாலுடைய மகத்துவத்தை தன்னுடைய அனுபவ சாட்சியாக சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஜோமாலை கையில் எடுத்து நம்ம ஜீவிச்சோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. எனவே அன்புக்கருளே, ஜோமாலை அன்னுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இன்று சிறப்பாக அருளரே மரிய அந்த ஜெபத்தினுடைய இரண்டாவது பகுதியை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அம்மா, ஜெபமாலை அன்னையுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய அருளில் வாழ்கிற அந்த அருளையும் ஆசை எனக்கு தாங்கம்மா. அம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னுடைய குடும்பத்துக்காக பருந்து பேசுங்கம்மா என்று அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? இரக்கத்தை தரும் இறைவனே நண்பு அன்னை நீ, இறை இயேசுவை போல் யாம் வாழ நீர் என்னாலும் அருள் பொறுவே, நீர் என்னாலும் அருள் பொறுவே. உந்த அன்பு உயர்ந்த அன்பு உலகை காக்கும் கருணை அன்பு, தரிசனம் தருவாய் ஆதரவேனே, தரிசனம் தருவாய் ஆதரவே, எங்கள் மரியே வாழ்க நீரே, எங்கள் மரியே வாழ்க நீரே. அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி மூலமாக இந்த புதிய நாளில் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று தினம் இந்த டிஸ்கஷன் முடிஞ்சு போயிட்டு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது அருள் இருந்த மாதிரியே அந்த ஜெபத்தினுடைய முதல் பகுதி விவிலியத்தில் இருக்கிறது, அந்த இரண்டாம் பகுதி உண்மையிலே விவிலியத்திலிருந்து வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து போகும்போது ஒரு நக்கலாக கேட்டார். நீங்கள் கேட்டது உண்மைதானே? கண்டிப்பாக அது அவர் பிரதர் சுட்டி காட்டினார். அச்சிஷ்ட மாதிரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, எனக்கு பைபிளில் இருக்கா நானும் தேடி ஆலோசிச்சிட்டேன், இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது அது அதனுடைய அதனுடைய கூற்று பிரதர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கேட்டாலும் உடனே பதில் ரெடியாக வச்சுக்கிங்க. அச்சிஷ்ட மாதிரியாயில் பிரச்சனை கிடையாது, புனித மாதிரியாயே. ஆமாம், அது யாருமே மாதாவை வணங்க விரும்பாதவர்கள், மாதா பக்தியை விரும்பாதவர்கள் கூட மாதா புனித மரியாயின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அதில் ஒன்றும் இல்லை. அடுத்த லைன் தான் சர்வேசனுடைய மாதா, கடவுளுக்கு மாதா அம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் இவர் நம்புறாரா? நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்கு.
கடவுள் தான் பெரியவர், கடவுள் மூத்தவரா, சும்மா ஒரு வார்த்தைக்காக கேட்குற மூத்தவரா, மாதா மூத்தவங்களா அப்படி பாமா? இந்த பெற்றெடுத்த மாதிரி மாதா தான் பெரியவங்களா இருக்காங்க. இல்லை எப்படி யார் மூத்தவர்கள்? முன்பாகவே கோடான கோடி ஆண்டு அப்படின்னு சொன்னா கூட அது தப்பு தான், ஏன்னா கடவுளுக்கு வந்து வருஷக்கணக்கு போட முடியாது. நித்தியத்திற்கும் அவர் இருக்கிறார், ஆனால் மாதா கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எப்ப சொல்லுங்க எது முதன்மையான உண்மை? மாதா ஆண்டவரை பெற்றதா, ஆண்டவர் மாதாவை பெற்றதா, எது பெரிய உண்மை? அதாவது பிதா அப்படின்னு சொல்லும்போது பிதா தான் வந்து மாதாவை தேர்ந்தெடுத்து பெற்றார், உருவாக்கி உருவாக்கினாங்க, அதுதானே உண்மை? கண்டிப்பா. சரி, அப்போ அவர் தான் மாதாவை படைத்தார். இப்ப கேள்வி கரெக்ட் தான், அப்போ அந்த மாதா எப்படி அவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை வந்து பெற்று போட முடியும்? கண்டிப்பா. ஆனால் பைபிள் நமக்கு சொல்கிறது, லூக்கான் செய்தி 1:43 எலிசபெத் அம்மாள் பேசும்போது என்ன சொல்றாங்க, மாதாவை எப்படி அழைக்கிறார்கள், என் ஆண்டவருடைய என்னிடத்தில் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அவங்க சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அம்மா, மதர் ஆஃப் மை லார்ட். அப்போ அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்த ஆவி சொன்ன வார்த்தை, எலிசபெத்துமாள் ஒரு கருவியாக தான் பயன்படுறாங்க, பேசுவதற்கு ஒரு கருவி. அப்போ ஆண்டவருடைய தாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ நம்முடைய மனித புத்தியில ஒரு சந்தேகம் வரும், இருக்கிற ஒருத்தரை இவங்க எப்படி பெற முடியும்? ஆனால் அதை மாற்றி யோசிங்க, ஒரு விடை கிடைக்கும். இவங்க கடவுளை பெற முடியாது, ஆனால் இவங்க பெற்ற பிள்ளை கடவுளாக இருக்கலாம்ல, பெற்ற பிள்ளை கடவுளாக இருக்கலாம்ல. அப்போ இவங்க யாருக்கு அம்மா? ஒன்று, இவங்க கடவுளுடைய அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் திருச்சபை ரொம்ப தெளிவாக இருக்கும், பிதாவுக்கு அம்மா இல்லை இவங்க, பரிசுத்தாவிக்கு அம்மா இல்லை இவங்க, ஆனால் மனிதனாக பிறந்த இரண்டாம் ஆளாகிய மகனுக்கு, சுதனுக்கு அம்மா, அவர் கடவுளா இல்லையா? அவர் கடவுள் தானே, அவங்களும் சொன்னாங்க ஆண்டவருடைய அம்மா, இவங்க பெறப்போறது இயேசு கிறிஸ்துவை தான். ஆனால் பரிசுத்தாவை சொல்றாரு, அவங்களை என்னை எப்படி கூப்பிடணும் தெரியுமா, ஆண்டவருக்கு அம்மானு கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்க வந்து இயேசு கிறிஸ்து கடவுள் என்று பரிசுத்தாவையான அறிக்கை எடுக்கிறார், ஆண்டவர் என்று அறிக்கை எடுக்கிறார். அப்போ அவங்க ஆண்டவருக்கு அம்மா அப்படின்னு பரிசுத்தாவையான சொல்லும்போது நீங்களும் நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்? சரி, மனித பத்தியில பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்ததுதான், அவங்க கடவுளை பெறல, ஆனால் அவங்க பெற்ற பிள்ளை கடவுளாக இருக்கிறார், எனவே இவங்க கடவுளுடைய அம்மா. இதை இன்னும் சொல்லணும்னா, அந்த ட்ரினிட்டியை வச்சு, திருத்துவத்தை வச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இப்போது ஒரு பெண், ஒரு குடும்பத்தில் 3 மகள், அம்மா, மனைவி, 3 இருக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டில் யார் இருக்கிறது? அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃப், பிள்ளை, அது டாக்டர், ஒரே ஒரு ஆண், அது வந்து டாக்டர், மருத்துவர். இப்போ நீங்கள் யாரை டாக்டர் அம்மான்னு சொல்லுவீங்க? அவருடைய ஒய்ஃபை சொல்லுவீங்களா டாக்டர் அம்மான்னு? மனைவியை சொல்லுவீங்களா டாக்டர் அம்மான்னு சொல்லுவீங்களா? சரி, மகளை வந்து டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவங்க அம்மா என்ன சொல்லுவீங்க? டாக்டர் வார்த்தையை கவனிங்க. ஆனால் இவங்க ஒன்றும் பெற்று போட்ட பிள்ளை டாக்டர் கிடையாது, அவங்க பெற்ற பிள்ளை அப்புறம் டாக்டரா. ஆக இப்போ திருத்துவத்தை எடுத்துக்கோங்க, மாதா பிதாவுக்கு வந்து மகள், அந்த முறையில் இவங்களை டாக்டர் அம்மான்னு நம்ம சொல்லலை, கடவுளுடைய அம்மான்னு சொல்லலை. பரிசுத்தாவிக்கு இவங்க வந்து ஸ்பௌஸ், ஸ்பௌஸ்னா உலக பிரகாரமான மனைவியில் பத்தினிங்கிற வார்த்தை ரொம்ப நல்லது. பத்தினா என்னென்னா, உனக்கு நான், எனக்கு நீ, உன்னை விட்டால் நான் இருக்க மாட்டேன், இதுதான் பத்தினி. பரிசுத்தாவிக்கு இவங்க ஸ்பௌஸ், அந்த வகையிலையும் இவங்க கடவுளுக்கு அம்மா கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக பிறந்தவருக்கு இவங்க அம்மாவாக இருந்ததுனால எப்படி அங்கே டாக்டர் அம்மான்னு சொல்கிறோமோ, அதே போல் இவங்க கடவுளுடைய அம்மா. ஆனால் இவங்க கடவுளை பெறலை, இவங்க பெற்ற பிள்ளை தான் கடவுள். ஆக இப்போவும் அந்த திருத்துவ அடிப்படையில் பாருங்கள், திருச்சபை எவ்வளோ அழகாக சொல்லுது, பிதாவுக்கு உங்கள் அம்மா இல்லைன்னு தான் சொல்லும், பரிசுத்தாவிக்கு அம்மா இல்லை, அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அம்மா. அந்த இயேசு கிறிஸ்து கடவுளாக இல்லையா? இல்லை, அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இவங்க கடவுளுடைய அம்மா இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போது திருச்சபை ஒரு விஷயத்தை கொடுக்கறது என்றால், எப்பவுமே சொல்லுவாங்க கத்தோலிக்க திருச்சபை கடவுள் ஏன் உண்டாக்குனாரு,
எனக்கு பிறகு சத்தியங்களையும் உண்மைகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். 18-17 திருச்சபைக்கு செவிசாய்க்காவிட்டால் திருச்சபைக்கு அந்நியன் போல இருக்கட்டும் அப்படிம்பார். எதுக்காகனா, நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை இனி எனக்கு பிறகு அவருங்க தான் இருக்காது, ஆனால் பார்க்க முடியாது. பார்க்குற ஒரு ஆள் அமைப்பு வேணும். அது யார் நீங்கன்னா, அது கத்தோலிக்க திருச்சி. அதனால திருச்சபைக்கு செவிசாய்க்கு, இப்போ திருச்சபை நமக்கு போதிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பைபிளில் தான். பார்ப்பதற்கு எப்படி தெரியும்னா, சமயத்தில் சரியில்லாத மாதிரி தெரியும். உள்ளே இறங்கிட்டீங்கன்னா இது சொல்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அவங்கள கடவுளே அம்மானு சொல்கிறது, கடவுளை இவங்க பெற்றாங்கன்னு இல்லை, இவங்க பெற்ற பிள்ளை கடவுள். அது மற்ற லூக்கான செய்தி 1:43 உள்ள ஆண்டவருடைய தான். அதனால தான் திருச்சூர் எடுத்து பிரதிஷ்ட மரியாதை சர்வேசனுடைய மாதாவே என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். இன்றைக்கி வந்து மிக அழகாக அருளந்த மரியை ஜெபத்தினுடைய 2வது பாகம் வந்து முழுக்க முழுக்க திரு உயரத்தில் இருக்கிறது என்பதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சரியான தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம வந்து தெளிவு பெற முயற்சிப்போம். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.